ஹே மே மக்களே, வணக்கம். நீங்க பார்த்துக்கொண்டிருப்பது பயாஸ்கோப் தமிழ். இன்னைக்கு நாம வாக்கிங் டெத்தோட 6வது எபிசோடு தான் போக போறோம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடணும்னு தோணும், அதனாலதான் கேக்குறேன். சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். 5வது எபிசோட்ல நம்ம பசங்க எல்லாருமே சேர்ந்து சிடிசி நோக்கி போனாங்க. சிடிசி அப்படிங்க என்னன்னா, கவர்மெண்ட் வந்து இப்ப இந்த கொரோனா லாக்டவுன்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்திருப்பாங்க, அந்த மாதிரியான விஷயத்த வந்து அங்க கொடுக்குறாங்க. பெசிலிட்டி, சாப்பாடு, தண்ணி, தங்க இடம்னு இந்த விஷயத்த வந்து நம்பி நம்ம கூட்டம் வந்து அங்க போகுது. இதுக்கு இடையில நிறைய பேர் இழந்துடுறாங்க. நீங்க அந்த வீடியோ வந்து பாக்கலன்னா மேல கார்டுல தரேன், அதை பாத்துக்கங்க. இப்போ இந்த எபிசோட டேக் ஆஃப் பண்ணிடலாம். ஓபன் பண்ணதும் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பிளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. என்னன்னா, நம்ம ரிக் வந்து அடிபட்டு கோமால இருக்காரு. அந்த டைத்துல தான் இந்த ஜாம்பி வைரஸ் எல்லாம் பரவ ஆரம்பிச்சிருக்கோம். சீரியஸ்னஸா ஆர்மி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஷெயின் வந்து நம்ம ரிக்க காப்பாத்த ட்ரை பண்றாரு. அதனால வெளியிருந்து ஒரு ட்ரே மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, இந்த பேஷண்ட் அவர் தள்ளிட்டு வருவாங்களே, அதை வந்து எடுக்க போறாரு. அங்க பாக்குறாரு, பார்த்தா ஆர்மிய வந்து டாக்டர், நர்ஸ், பேஷண்ட் யாருமே பார்க்காம சுட்டு கொண்டு ஒருத்தருக்கு உடம்பு சரியா இருந்துச்சு, அவர் இப்ப இங்க இல்ல அப்படி சொல்றாரு. உங்க எல்லாரும் பிளட் டெஸ்ட் எடுத்து நான் எடுத்துப்பேன் அப்படி சொல்றாரு. அவங்க முகத்தெல்லாம் பாக்குறாரு, ரொம்பவே வாடி சாப்பிடாம செய்யாம இருந்த மாதிரி இருக்காங்க எல்லாருமே. அதனால அவரும் சேர்த்துக்கிறாரு இவங்க கூட. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மெயின் ஆக இருந்த டோரை வந்து லாக் பண்ணிடுறாரு. இனிமே திறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூடிடுறாரு அதை. இப்ப நம்ம ரிக் வந்து அவர் பேரை சொல்லி இன்டர்வியூ ஆயிக்கிறாரு. அதே மாதிரி அவரு வந்து என்னோட பேரு எட்வின் அப்படின்னு சொல்லி அவர் இன்டர்வியூ ஆயிக்கிறாரு. இப்ப நம்ம எட்வின் வந்து இவங்க எல்லாருமே பேஸ்மெண்ட் கூட்டு போறாரு. அங்க இருக்க ரூம்ல தங்க வைக்கிறதா கூட்டு போயிட்டு இருக்காரு. அங்கதான் ஜோன் 5 இருக்கு. நம்ம எட்வின் குழு ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கு, ஏன்னா இத்தனை நாள் கழிச்சு ஒரு மனுஷங்க கூட பாத்துருக்காரு அவரு. இவர் உள்ள போனது ஜோன் 5 லைட்டை ஆன் பண்ணி வை அப்படின்னு சொல்றாரு. அதனால அதுவும் ஆன் பண்ணி விடுது. யார் இந்த வை, மத்தவங்க எல்லாம் எங்க அப்படி சொல்லி நம்ம ரிக் கேக்குறாரு. வை அப்படிங்கறது வந்து ஏஐ ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றாரு அவரு. இங்க நான் மட்டும்தான் இருக்கேன், எல்லாருமே இங்க இருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம ரிக் வந்து புரிஞ்சிருது, கவர்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் இல்ல போல அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு. இப்ப நம்ம எட்வின் வந்து நம்ம ஆண்ட்ரேக்கு பிளட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப வந்து ஆண்ட்ரே கேக்குறாங்க, இந்த வைரஸ் வரும்போது நமக்கு சிம்டம்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதிகமா ஃபீவர் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்ப ஆண்ட்ரே வந்து பிளட் கொடுத்தனால அவங்களுக்கு கிருகிருன்னு வர்ற மாதிரி இருக்கு. அது எட்வின் என்ன கேட்கும்போது, நம்ம ஜெய்க்கு சொல்றாங்க நாங்க சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனால எல்லாரையும் கூட்டு போய் ஒரு பார்ட்டி மாதிரி தராரு. ஆனா எட்வின் வந்து ரொம்பவே சோகமா தான் உட்காந்துருக்காரு. இவங்க எல்லாம் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம கார்ல வந்து சரக்கடிக்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கார் லைட்டா குடிச்சு பார்த்து நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்றான். லோரி வந்து பெருமைப்படுறாங்க, என் பையன் குடிக்க மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம கிளென்ன வந்து நம்ம டெரில் சொல்றாரு, இன்னைக்கு சரக்கடி உன்னோட பேஸ் வந்து செவக்கரை நான் பாக்கணும் அப்படின்னு சொல்றாரு அவரு. நம்ம இன்னும் சிரிச்சுக்கிட்டே குடிச்சிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ரிக் வந்து கவனிக்கிறாரு, எட்வின் வந்து ரொம்ப சோகமா இருக்கனால எங்களுக்கு வந்து உயிர் பிச்ச மாதிரி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி சொல்லிட்டு எல்லாருமே கப்ப உயர்த்தி அவங்களோட மரியாதை தராங்க நம்ம எட்வின்க்கு. இப்ப நம்ம ஷெயின் வந்து நம்ம ரெட்டு கேக்குறாரு, நாம வந்து இங்க எதுக்கு வந்தோம், ஆனா இங்க ஒருத்தர் தான் இருக்காரு, இவரை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஷெயின் கேக்குறாரு. அதுக்கு நம்ம ரிக் சொல்றாரு, இதெல்லாம் நம்ம லாலைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஷெயின் விடுற மாதிரி இல்ல, அதனால அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நிலைமை வந்து ரொம்ப சீரியஸா இருக்கும்போது என்ன பண்றேன்னு தெரியல, அதனால நிறைய பேர் அவங்க குடும்ப குட்டியை பாக்குறதா கிளம்பிட்டாங்க, மிச்சம் இருந்தவங்களை வந்து சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம், அப்ப வந்து ரெட் ஜோன் வந்து போட்டாங்க, அதிகமா வைரஸ் பரவி இன்ஃபெக்ட் ஆனவங்களாம் ஜாம்பியா மாற ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன பண்ணுன்னு தெரியாம நிறைய பேர் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. இதுல கொடுமை என்னன்னா, நெருக்கமானவங்க இழக்கும் போது ரொம்ப கொடுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. அப்ப நீங்க மட்டும் ஏன் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்ட்ரியா கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இதுக்கு வந்து மருந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சு, நான் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம கிளென் சொல்றாரு, உன் கடம்பு உணர்ச்சி பார்த்து எனக்கு புல்லரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப நம்ம எட்வின் வந்து இவங்க எல்லாருக்குமே தங்குறதுக்கான இடம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றான்னா, ஃபியூல் ரொம்ப கம்மியா இருக்கு, எப்ப வந்து பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் தெரியாது, அதனால இருக்கிற பவர் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அங்க ரெக்கார்ட் ரூம் இருக்கு, பசங்க அங்க போய் விளாண்டுக்கங்க, ஆனா வீடியோ கேம் மட்டும் பிளக் பண்ணிடாதீங்க, நம்மகிட்ட பவர் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. யாராவது குளிக்கணும் ஆசைப்பட்டாம குளிங்க, சுடுதண்ணி வருது அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே சுடுதண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கிளென்னு நம்ம ஓடுறாருங்க. எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஷெயின் வந்து கள்ளக்காத தோல்வியை பார்த்த வேண்டி நான் சொல்லி பாட்டு பாடிட்டு இருக்காரு. தரக்கு பாடலோட ரிக் வந்து நம்ம
எட்வின் வந்து பேச வர்றாரு. எட்வின்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்றாரு, எங்க வந்து ஏத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. டெட் ரிப்போர்ட் என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாரு நம்ம ரிக்கு. அதுக்கு அவர் சொல்றாரு எல்லாமே கிளியரா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ரிக்கு வந்து போதையில கீழே விழுகும் போது அவர்தான் விஷயத்த வந்து ஷேர் பண்ணிக்கிறாரு. அது எட்வின் புரிஞ்சுக்கிறாரு. சரி உனக்கு ஓவர் ஆயிடுச்சு, சீக்கிரமே படுத்துங்க சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. இந்த பக்கம் வந்து நம்ம கேரல் வந்து புக்கெல்லாம் படிச்சு கட்டிட்டு இருக்காங்க பசங்களுக்கு. நம்ம லோரி வரும்போது சொல்றாங்க இங்க நல்லா புக்கெல்லாம் இருக்கு படிங்க அப்படி சொல்லிட்டு போறாங்க. வாங்கின பசங்களை கிளம்பும் சொல்லிட்டு கார்லையும் சேர்த்து போட்டு போயிடறாங்க சோஃபியா கூட. இப்ப நம்ம ஷெயின் வராரு ஃபுல் மப்ல, லோரி மட்டும் தனியா இருக்காங்க. நம்ம ஷெயின் வந்து வழக்கம் போல ஏன்டையே பேச மாட்டேங்க அப்படி சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம லோரி வந்து கிளம்பி பாக்குறாங்க. அப்போ வந்து நம்ம லோரி சொல்றாங்க நீ தான் அவர் செத்து போயிட்டேன்னு சொல்லி போய் சொல்லிட்டே அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஷெயின் சொல்றாரு அங்க நடந்த விஷயத்த அப்படியே சொல்றாரு. இந்த மாதிரி அங்க ஃபுல்லா வாக்கரா இருந்து சோல்ஜர்ஸ் வந்து டாக்டர்ஸ் பேஷண்ட் நர்ஸ் பார்க்காம எல்லாரையும் கொண்டுகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு வழி தெரியல, அப்ப கூட அவனை காப்பாதுன்னு சொல்லி அங்க இருக்க மானிட்டர் எல்லாம் கலட்ட பார்த்தேன், ஆனா எனக்கு எந்த வயர கலட்டன்னு தெரியல. அப்போ வந்து ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆச்சு, அப்ப அங்க இருக்க மானிட்டர் ஃபுல்லா ஆஃப் ஆயிருச்சு. நான் இப்ப ரிக்கோட ஹார்ட் பீட் வந்து கேட்டேன், ஆனா ஹார்ட் பீட் துடிக்கவே இல்லை. ஒரு இன்ச்சு துடிச்சிருந்தாலும் அவனை காப்பாத்தி இருப்பேன், ஆனா துடிக்கவே இல்லை, வேற வழியே இல்லாம நான் விட்டுட்டு வந்தேன் அப்படி சொல்றாரு. என்னோட ஃபேமிலியை கொடுத்து நான் உங்க ஃபேமிலியை காப்பாத்தினேன், உன்னையும் கார்லையும் காப்பாத்தினேன் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. நான் மட்டும் இல்லைன்னா நீங்க இங்க வந்திருக்கவே மாட்டீங்க, நீங்களும் இறந்து போயிருந்திருப்பீங்க, அவன் மட்டும் தான் உயிர் வந்திருப்பான் அதுக்கு அப்படி சொல்றாரு. நம்ம ஷெயின் வந்து நம்ம லோரியை செடியூஸ் பண்ண ட்ரை பண்றாரு. அப்ப லோரி வந்து அவங்க கையை வச்சு பரண்டி விட்டுறாங்க. அதனால ஷெயின் அங்க வந்து கிளம்பிடுறாரு கடுப்பா. இது ஏன் பண்ணிருப்பாரு அப்படின்னா ஷெயின் வந்து ரொம்பவே குடிச்சிட்டு இருப்பாரு, அதனால தப்பு பண்ணி ட்ரை பண்ணியிருப்பாரு. நம்ம ஷெயின் வந்து இப்படி நடந்துக்கிறத பார்த்து நம்ம லோரி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இப்ப மறுநாள் வந்து நம்ம டீம் எல்லாருமே எந்திரிக்கிறாங்க. நம்ம கிளென் வந்து தலையில கை வச்சு இனிமே குடிக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம டீடாக்கு வந்து எல்லாருக்கும் முட்டை வந்து இது பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஷெயின் வராரு. ஷெயின் வந்து அவர் தேன பொருள் எடுத்துக்கும் போது நம்ம டீடா கேட்கிறாரு கழுத்துல என்னையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஒண்ணும் இல்ல நைட்டு தூங்குமா நானே பறந்துட்டேன் இனிமடி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. லோரி வந்து திரும்பி பாக்குறாங்க, ஏன்னா லோரி தான் பேசிட்டு இருக்காரு எல்லாரும் இனிமடி பண்ண மாட்டேன் சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம ஆண்ட்ரிய கேக்குறாங்க நாங்க வந்து முட்டை சாப்பிட வரல சொல்லி நம்ம எட்வின் சொல்லும் போது எட்வின் வந்து கூட்டு போறாரு சோன் ஃபைவ் TS-19 சாம்பிள் எடுத்து ரிப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது நம்ம வைவ் வந்து அந்த ஏஐ கம்ப்யூட்டர் வந்து அவங்களுக்கு தேவையான டேட்டா எல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணி ஸ்கிரீன்ல காட்டிட்டு இருக்கு. இப்ப நம்ம எட்வின் வந்து பிரசன்டேஷன் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து TS-19 அப்படிங்கிற அந்த நபரோட மூளையை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரே லைட் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அது என்னன்னு கேக்குறாங்க, உங்களோட மெமரிஸ் உங்களோட நீங்க பிறந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு மெமரி இருக்க முடியும் அது எல்லாமே அதுல இருக்கும் அப்படி சொல்றாரு. அந்த TS-19 யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது நம்ம எட்வின் சொல்றாரு அது வந்து ஒருத்தவங்களும் வாக்கர் கழிச்சிருச்சு, அவங்க வந்து இன்ஃபெக்ட் ஆயிட்டாங்க, அவங்க வந்து அவங்களோட பாடி அவங்களே வாலண்டியரா கொடுத்து இந்த டெஸ்ட பண்ணுங்கன்னு சொன்னாங்க, நாங்க அவங்கள வருஷம் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு அவரு. இப்ப நம்ம வந்து மொத ஈவெண்ட் வந்து காட்டுறாரு. என்னன்னா மொத ஈவெண்ட்ல இறந்து போயிருவாங்க, மூளைக்கு போற நரம்புகளை கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்படைய வைக்கும், அப்படி பாதிப்படையும் போது மத்த ஆர்கன் எல்லாமே செயலந்து போயிடும், இது ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் அந்த மாதிரி சொல்றாரு. நம்ம ஆண்ட்ரி வந்து ஃபீல் பண்றாங்க, ஏன்னா தங்கச்சி அப்படி இறந்துருக்காங்க. இந்த பக்கம் சோஃபியா வந்து அப்ப ஜிம்முக்கு இந்த மாதிரி ஆயிருக்குமா சொல்லி அவங்க அம்மாட்ட கேட்கும் போது நம்ம கேரல் சொல்றாங்க ஆமா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சோஃபியா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்போ வந்து செகண்ட் ஈவெண்ட் வந்து பிளே பண்ணும்போது அந்த வைரஸ் வந்து பிரெயினை ஃபுல்லாவே வந்து டார்க் ஆக்கிருது, அப்படின்னா ஷட் டவுன் பண்ணிடுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு குறிப்பிட்ட பகுதி அதாவது ஸ்டம்னு சொல்லுவாங்க அந்த பகுதியை மட்டுமே இயக்குது. அது வந்து எதுக்குன்னா கை கால் வாய் இதெல்லாமே அசையிருக்காங்க, அதை மட்டுமே செயல்படுற மாதிரி பண்ணிடுது. அது அதனால எல்லாமே நடந்து நடந்து கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தை வந்து நம்ம ரிக் அங்க கூட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு அவரு. இந்த மாதிரி நிலைமையில வந்து நம்ம டெய்ல் சொல்றாரு இன்னும் ஒரு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கணும், அந்த கிளாக் ஏன் ரிவர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கிளாக்கை காட்டுறாரு. அதாவது கவுண்ட் டவுன் மாதிரி ஜீரோ பாயிண்ட் பண்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம எட்வின் சொல்றாரு அந்த டைமிங் வந்து இங்க பவர் சப்ளை ஃபியூல வந்து கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்ப நம்ம ரிக் கேக்குறாரு பவர் இல்ல என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்படியே போயிடுறாரு மௌனமா. அப்ப நம்ம ரிக் வந்து அந்த வைட்டே கேக்குறாரு வை இங்க பவர் வந்து கட் ஆயிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த வை வந்து சொல்லுது டீகண்டாமினேஷன் ஆக்டிவேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுது. இவங்களுக்கு அப்புறம் என்னன்னே தெரியல, அதனால வேற ஃபியூல் வந்து போடுறதுக்காக கீழே போயிட்டு இருக்காங்க எல்லாருமே. அது மட்டும் இல்லாம டீகண்டாமினேஷன் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு மீனிங் கூட தெரியல உங்களுக்கு, அது ஏதோ பிரச்சனை மட்டும்தான் தெரியுது உங்களுக்கு. இவங்களும் கீழே போய் ஜென்ரேட்டர் ரூம் எல்லாம் பாக்குறாங்க, ஆனா அங்க இருந்து எல்லா ஃபியூலுமே யூஸ் பண்ணி தான் இவங்கெல்லாம் பவர் ஓடி இருக்கனால அங்க எந்த ஃபியூலுமே இல்ல. சேர்ந்துட்டு மேல வரும் பார்த்தா இவங்க இருந்த இடமே கரண்ட் ஆஃப் ஆகுது, ஏர் கண்டிஷனர் வேலை செய்யல, ஏன்னா நம்ம எட்வின் இருந்த இடமே ஆஃப் ஆயிருச்சு. இப்ப நம்ம எட்வின் வந்து ரூம் பக்கம் போகும்போது எல்லாமே கேக்குறாங்க என்ன நடக்கு ஏன் எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்க அப்படின்னு கேட்கும் போது ஃபியூல் அவ்வளவுதான் இருக்கு காலியா போச்சு ஃபியூல் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம டேர் கேட்டு நடந்துட்டே இருக்காரு. இப்ப நம்ம ரிக் வந்து சொல்றாரு லோரி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போய் நம்ம இங்கே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. லோரியும் கிளம்புறாங்க. நம்ம எட்வின் வந்து நம்ம ரிக் கேட்டுட்டே இருக்காரு, நான் எட்வின் சொல்ற மாதிரி இல்ல அவரோட சரக்கு அடிச்சுட்டே இருக்காரு. நம்ம ரிக் ஷெயின் எல்லாமே கோவப்படுறாங்க. நம்ம டில் சும்மா இல்லாம கையில பாட்டில் எடுத்து வந்து நம்ம எட்வின் அடிக்க வராரு. அப்ப நம்ம ஷெயின் வந்து தடுக்கிறாரு. அந்த டயத்துல எட்வின் வந்து அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. எல்லாருமே வந்து எட்வின் அந்த கதவை தர சொல்றாங்க. அப்ப நம்ம எட்வின் சொல்றாரு நான் நேரத்தே ரிக் சொல்லிட்டேன் ஃப்ரண்ட் டோர் இங்கேருந்து போக முடியாது வெளியில, ஃப்ரண்ட் டோர் ஆல்ரெடி சீல் பண்ணியாச்சு சொன்னேன். சொல்லும் போது எல்லாருமே இந்த அரை மணி நேரம் கழிச்சு என்ன நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி
கேட்டுட்டே இருக்காங்க. அப்ப நம்ம எல்வின் சொல்றாரு, எபோலா வந்து ஒரு பாதி உலகத்தை அழிச்சிருச்சு, அது மாதிரி வந்து நிறைய வைரஸ் வந்து நிறைய பேர் அழிச்சிருச்சு, அவங்களாம் உயிரோட இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிருந்துச்சு, ஆனா நம்மளாம் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க எல்லாருக்கும் என்னன்னு புரியவே இல்லை. இப்ப வந்து பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்குது, இந்த 30 நிமிஷம் கழிச்சு என்ன நடக்கும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 5000 டிகிரி செல்சியஸ் 6000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் வரும், அதனால உங்க உயிர் உடனே பிரிஞ்சிடும், நீங்க உங்களுக்கு வழியே தெரியாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்ப நம்ம எட்வின் சொல்றாரு, இதை விட நல்ல சொல்யூஷனே கிடையாது, வெளியில போனா ஒவ்வொரு நாள் பயந்து சாகணும், இப்படி 1 செகண்ட் கூட இல்லாம செத்து போயிடலாம், நானோ செகண்ட் செத்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க சாக போறோம் சொல்லிட்டு. ஏன்னா எட்வினே இந்த டோர் திறந்து விட்டாலும் அந்த டோர் திறக்க முடியாது ஃப்ரண்ட் டோரை. அது மட்டும் இல்லாம நம்ம எட்வின் வந்து நம்ம பசங்க எல்லாருமே பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்றாரு. இப்ப நம்ம கேரள சொல்றாங்க, என்னோட பொண்ணு அப்படி சாக நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்த நம்ம ஷேன் வந்து செம்ம கடுப்பாயிட்டாரு, அவர் கண் எடுத்துட்டு வந்து நம்ம எட்வினோட தலையிலே வைக்கிறாரு, மரியாதை வெளியில விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா எட்வின் மசீற மாதிரி இல்ல, அதனால பக்கத்துல இருக்க மானிட்டர் எல்லாம் சுட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா நம்ம ரிக் வந்து கடுப்பாயி நம்ம ஷேன் அடிக்கிறாரு, அந்த பக்கம் டெர்ல் வந்து கதை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம எட்வின் சொல்றாரு, அத ஒரு ராக்கெட் லாஞ்சர் வச்சு கூட ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. நம்ம டெர்ல் சொல்றாரு, அப்போ தலை அப்படி கிடையாதுன்னு சொல்லி தலையில அடிக்க வர்றாரு. நம்ம ரிக் எல்லாம் தடுக்கிறாங்க. இப்ப நம்ம ரிக்கு தோணுது, நீ பொய் சொல்றதானே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நான் அதுக்கே பொய் சொல்ல போறேன் சொல்லி நம்ம எட்வின் கேட்கும் போது நம்ம ரிக் சொல்றாரு, எல்லாருமே அவங்க ஃபேமிலியை பார்க்க போயிட்டாங்க, நீ ஏன் ஃபேமிலியை பார்க்க போல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப நம்ம எட்வின் சொல்றாரு, என்னோட ஃபேமிலி இங்கேதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா இந்த TS-19 அப்படிங்கிறது என்னோட ஒய்ஃபோட சாம்பிள் அப்படின்னு சொல்றாரு. இவங்க ஸ்கிரீன்ல பாத்துருந்தா பாத்தீங்களா, ஒரு வாக்கரோட இது, அதனாலதான் அவளே வந்து என்னை வந்து டெஸ்ட் பண்ணி மருந்து கண்டுபிடி இந்த உலகத்தை காப்பாத்து சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்திருப்பா, அவளை மாதிரி ஒரு புத்திசாலி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாரு. நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம எட்வின் வந்து டோர் திறந்து விட்டுறாரு, போய் தொலைங்கடா சொல்லிடுறாரு. ஆனா ஃப்ரண்ட் டோர் வந்து நான் திறக்க முடியாது, கம்ப்யூட்டராலையும் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சரினு சொல்லிட்டு அவங்க கையில கிடைக்கிற பொருள் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஜெய்கி வந்து வரமாட்டேங்க, ஏன்னா ஜெய்கி வந்து நம்ம எட்வின் சொல்றதா சரியின்படுது, வலிக்காமலே சுத்து போயிடலாம் சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. நம்ம ஆண்ட்ரியாவும் நானும் வரலன்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. நம்ம டெய்லும் நீ வரல நானும் வரலன்னு சொல்லிட்டு நம்ம டெய்லும் உட்காந்துறாரு. ஆனா ஆண்ட்ரியா வந்து கத்துறாங்க, நீங்க போங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம டெய்ல வந்து போக மாட்டேங்காரு, மத்தவங்க தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க வெளியில. இப்போ வந்து நம்ம எட்வின் வந்து நம்ம ரிக்கோட காதல் வந்து சொல்றாரு, ஆனா அவங்க என்ன பேசிட்டாங்க சரி காட்டவே இல்லை நமக்கு. ஆனா அது ரிக் கேட்டு ரிக்கோட முகமே மாறிடுது. இதனாலதான் நான் சீசன் 2 பார்க்கவே ஆரம்பிச்சேன். எல்லாரும் இந்த வெளியில போய் கண்ணாடி அடிச்சு உடைக்க பாக்குறாங்க, பார்த்தாலும் ஒரு ஸ்கிராச் கூட விழுதுல. நம்ம ஷெயின் வந்து டார்கனை சுட்டு தழுகிட்டு இருக்காரு, ஆனா அப்பயும் ஒரு ஸ்கிராச் கூட விடல. அப்ப நம்ம கேரல் வந்து அங்க ஹேண்ட்பேக்ல இருந்து எடுக்கிறாங்க. அப்ப நம்ம ஷெயின் சொல்றாரு, உங்க ஹேர்பின் வசதி திறக்க முடியாது புரிஞ்சுக்கங்க சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நம்ம கேரல் வந்து நேட் எடுத்து கொடுக்காங்க. இது வந்து எபிசோட் 1 வந்து நம்ம ரிக் எடுத்திருப்பாரு பீரிங்ல இருந்து, அதை வந்து இவங்க எடுத்து வச்சிருந்திருப்பாங்க பத்திரமா, அதை வந்து இப்ப எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம ரிக் வந்து எடுத்து வச்சுட்டு பறந்து போயிடுறாரு அங்கிட்டு வெடிச்சு வழியில. எல்லாருமே தப்பிச்சு வாடி வண்டியில ஏறி உட்காந்துடுறாங்க. 60 செகண்ட் தான் இருக்குன்னு சொல்லி வருது. அதனால டெய்லும் ஆண்ட்ரியா மட்டும் வெளியில வந்துறாங்க, ஜெய்கியும் எட்வின் மட்டும் உள்ள இருக்காங்க. இவங்க கரெக்டா வெளியில வந்து கொஞ்ச தூரம் தான் வந்துட்டு இருப்பாங்க, அதுக்குள்ள பாம்பு வெடிக்க ஆரம்பிச்சது. நம்ம டெய்லும் ஆண்ட்ரியாவும் கீழே குனிஞ்சிருக்காங்க, இவங்க பஸ்ஸுக்குள்ளயும் குனிஞ்சுக்கிறாங்க, அந்த இடமே டோட்டலா வெடிச்சு சதுது. அப்படியே சீசன் 1 முடிக்கிறாங்க. இவங்களும் அவங்க டிராவல் ஆரம்பிக்கிறாங்க, அடுத்து எந்த இடத்துக்கு போக போறாங்க, யாரை மீட் பண்ண போறாங்க, இவங்க என்ன இழக்க போறாங்க, இவங்களுக்குள்ள என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கறத எல்லாத்தையுமே சீசன் 2 ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.